வணக்கம். இப்போ என் கையில் ஒரு லெட்டர் இருக்கு. இந்த லெட்டர் யாரு யாருக்கு எழுதினது? 2001 புரட்சி தலைவி அம்மா அவர்களால் சசிகலாவையும் அவரது கணவர் மற்றும் உறவினர் கொண்ட 13 பேரை அதிமுக கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கம் செஞ்சாங்க. அதே சமயத்தில் சசிகலாவை போயஸ் கார்டன்லேருந்து வெளியேற்றம் பண்ணாங்க. அதுக்காக சசிகலா அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்காக எழுதிய மன்னிப்பு கடிதம் தான் இது. இதுலேருந்து ஒரு சில பகுதிகளை இப்போ நான் உங்களுக்காக படிக்கிறேன். என்னுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சிலர் நான் அக்காவுடன் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்ததை அடிப்படையாக வைத்து எனது பெயரை பயன்படுத்தி சில விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபட்டனர் என்பதையும், அதனால் கட்சிக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டன என்பதையும், அவர்களின் தவறான நடவடிக்கை பல குழப்பங்கள் உண்டாக்கப்பட்டன என்பதையும், கழகத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கப்பட்டது என்பதையும், அக்காவுக்கு எதிரான சில சதி திட்டங்களும் தீட்டப்பட்டன என்பதையும் அறிந்த போது நான் பெரிதும் அதிர்ச்சியுற்றேன். மிகுந்த வேதனை அடைந்தேன். என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் என்று சொல்லிக்கொண்டு அக்காவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் செய்தது மன்னிக்க முடியாத துரோகம். அக்காவுக்கு துரோகம் புரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எனக்கு வேண்டாதவர்கள். டிசம்பர் 6, 2016 புரட்சி தலைவி அம்மா அவர்களின் உடலை சுற்றி நின்றுட்டு இருந்த அந்த பெரிய கும்பல் யாரு? அதிமுகவுக்காக அயராது உழைத்த தொண்டர்களா, இல்ல அதிமுகவின் மூத்த தலைவர்களா, இல்ல தமிழக அரசின் அதிகாரிகளா? புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நிராகரிக்கப்பட்டவங்க தான் அவங்களுடைய உடலை சுற்றி அந்த ராஜாஜி ஹாலில் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ சசிகலா அவர்களே, நீங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு எழுதின இந்த வாக்குறுதியில் அவங்க இறந்த அடுத்த நாளே சுக்குநூறாக உடைச்சிட்டீங்க. ஓகே, வேற ஒரு பகுதியை இப்போ பார்க்கலாம். என்னை பொறுத்தவரை அரசியலில் ஈடுபட வேண்டும் என்றோ, கட்சியின் பெரிய பொறுப்பு வகிக்க வேண்டும் என்றோ, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்றோ, அமைச்சர் பதவியை அடைய வேண்டும் என்றோ, ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்றோ எனக்கு துள்ளியும் ஆசை இல்லை. இந்த பகுதியை மையப்படுத்தி நேத்திக்கு சிஆர் சரஸ்வதி அவர்கள், எங்கள் சின்னம்மா எந்த எம்எல்ஏ பதவிக்கும் ஆசைப்படலை, எந்த முதலமைச்சர் பதவிக்கும் ஆசைப்படலை, எந்த அமைச்சர் பதவிக்கும் ஆசைப்படலை, அவங்க வேண்டாம் வேண்டாம்னு தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்களே சிஆர் சரஸ்வதி, உங்களுக்கு நான் ஒன்று சொல்லட்டா? இப்போ ஸ்கூலில் ஒரு மாணவன் அவங்க ஆசிரியருக்கு, இனி நான் திருட மாட்டேன், இனி நான் தப்பு செய்ய மாட்டேன், இனி நான் ஒழுக்கமாக நடப்பேன், இந்த மாதிரிலாம் அவன் எழுதுகிறான். ஏன் எழுதுகிறான்? அவன் இதுக்கு முன்னாடி எந்த தப்பும் செய்யலைன்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் அவன் ஆசிரியர்கிட்ட மாட்டியிருக்கான், அதனால் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் ஆசிரியருக்கு மன்னிப்பு கடிதம் எழுதுகிறான். ஸோ அந்த மன்னிப்பு கடிதத்துக்கும் இந்த மன்னிப்பு கடிதத்துக்கும் எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் கிடையாது. ஆக மொத்தத்தில் சசிகலா அவர்களே, இன்னைக்கு தமிழகத்தில் நடந்துட்டுருக்கிற இந்த சூழலில் தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும் விதத்தில் இப்போதைக்கு நீங்கள் எந்த ஒரு பெரிய பதவிக்கும் ஆசைப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லாருடைய மிக தாழ்மையான வேண்டுகோள்.